எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த என்னுடைய முதல் நன்றி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு. முதன்முறையாக அவர் படம் எடுத்திருக்காரு. அவரை உண்மையிலேயே படம் எடுத்து இன்றைக்கி தான் வந்து மேடையில் இங்கே இந்த யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கே அவர் தான் ப்ரொடியூசர்னே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் தான் பினாமியில் படம் எடுத்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன கர்மம்னே தெரில. கூவம்னாலே நாரம். அதில் இந்த கூவத்தூர் மேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஏதோ நம்மக்கிட்ட பதுக்கி வச்சுருக்கிற மாதிரியும் இவங்களாம் பில்டப் பண்ணி இவங்களாம் ஒன்று ஒன்று எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு திரியிறாங்க. பட் அவங்கள திருத்துறதோ பண்ணுறதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. அது நமக்கு அவசியமும் இல்லை. அதுக்கான நேரமும் நமக்கு இல்லை. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். உண்மையிலேயே இந்த கதையை மட்டுமே நம்பி அவர் வந்து அவர் அவருடைய மனைவி ரெண்டு பேர் வந்து தைரியமாக இன்னேற வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட ஒரு கேள்வி கூட கேட்காமல் என்ன முழு அவர் கேட்கக்கூடிய பணத்தெல்லாம் கொடுத்து இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி இப்படி மாதிரியான விழாக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழலில் இப்பேற்பட்ட ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி இதற்கும் வந்து பொருட்செலவுகள் செலவு செஞ்சு இதை உருவாக்கி இருக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கும் அவருடைய துணைவி மனைவிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சினிமா நம்ம தமிழ் சினிமாவினுடைய தந்தை என்ன இன்றைக்குள்ள எந்த காலத்திலையும் அவருக்கு நிகராக எவருமே இல்லைங்கிற அடையாள நிரந்தர அடையாளம் உள்ள மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய அப்பா பாரதராஜா அவர்களுடைய வருகையும் அதே நேரத்தில் எனது அருமை அண்ணன் அமீர் அவர்களுடைய வருகையும் அதே நேரத்தில் அருண்பாண்டியன் அண்ணன் இந்த படத்தில் நடிக்க வந்ததுலேருந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த படத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அதையும் கடந்து இசையமைப்பாளர் தேவா அவர்கள் அவர் பெரிய இசையமைப்பாளராக இருந்த காலத்தில் நான் வந்து மாரியாத்தா காளியாத்தா பாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து இந்த ஆடி மாதத்துக்கு வந்து ஒரு ஆடியோ கம்பெனிகள்லாம் போகும் பொழுது அங்கே அண்ணன் ஆல்ரெடி வந்து கேசட்லாம் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து நான் அவங்கள பார்க்குறேன். அதை தாண்டி அவருடைய பையன் இப்போ பார்க்குற ஸ்ரீகாந்த் தேவா அப்போ வந்து ஒரு 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 விரல் பூச்சி அளவு தான் இருப்பார். இத்தினுண்டாக உள்ளியாக இருப்பார். மூஞ்சியெல்லாம் பருவாக இருக்கும். ரெண்டு கீபோர்டு வச்சுக்கிட்டு வாசிப்பார். கீழே மேலேயும் பார்க்காம நோட்ஸ் பார்க்காம வாசிப்பார். அந்த கச்சேரியில் வந்து சுரபின்னு நினைக்கிற அந்த ஆர்கெஸ்ட்ரா பேர் அந்த கச்சேரியில் வந்து நான் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு 150 ரூபா 200 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேர் கூட தொடர்பு. அதே மாதிரி தேனப்பேன் நானும் அவரும் கிளாஸ்மேட்டு. ஸோ நாங்கள் எங்களுக்குள்ள நிறையா விஷயங்களை நாங்கள் சினிமா பற்றியான முக்கியமான முடிவுகள் எல்லாம் நாங்கள் வந்து நிறையா பேசுவோம். மெரினா கடற்கரையில் தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக கேமராமேன் ரொம்ப அழகாக ரொம்ப குறுகிய காலம் தான் இது. மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 28-30 நாளைக்குள்ள எடுத்த படம் தான் டே நைட்டு. ஆனால் அந்த அவருக்கான நேரங்கள் கொடுக்காட்டியும் கூட அவருக்கு கிடைத்த அந்த குறுகிய நேரத்திலேயே அவர் வந்து அவருடைய அந்த அனுபவம் முதிர்ச்சி அதை ரொம்ப தெளிவாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே நேரத்தில் குறிப்பாக அமீர் அண்ணன் வந்து இன்றைக்கி என்னை வாழ்த்தி பேசுகிறது என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். வாழ்த்தி மீன்ஸ் என்னென்னா ஏற்கனவே அவர் வெற்றிமாறன்ட்டு சொன்னதை வெற்றிமாறன் என்கிட்ட சொன்னார். என்னை சொல்லும் பொழுது எனக்கு அளவு கடந்த எனக்கு ஒரு சந்தோஷம். இதில் என்னென்னா அமீர் அண்ணன் முதமோன்னு ஒரு படம் எடுக்கும் பொழுது அந்த படத்தில் அதுக்கு அடுத்து ராம்னு ஒரு படம் அவருடைய சொந்த தயாரிப்பில் எடுக்கும் பொழுது அதில் வந்து ஒரு கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம் நான் தான் நடிக்க வேண்டியது என்னத்தான் கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தார். அப்போ சசிகுமார் சார் வந்து அவர்கிட்ட உதவியாளராக இருந்தார். நான் அப்போ ரொம்ப நிறையா படங்கள் நடிச்சிக்கிட்டு இருந்த டயத்தினால இங்கேருந்து ஹார்பரில் போய் நானே கார் ஓட்டிகிட்டு போய் அந்த காட்சியில் நடித்து கொடுத்துட்டுலாம் வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் ரெண்டு பேருக்கு நடந்த விஷயத்தை நான் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது தேவையில்லாமல் அந்த ஆர்வ கோளாறுல சில விஷயங்கள் நமக்கு வரும்ல. அப்போ நம்ம வந்து என்னப்பா இப்படி ஒன்றா இருந்தவங்க ஒன்றா பழகினவங்க இப்படி பேசிக்கிறாங்களே பண்ணிக்கிறாங்களேன்னு சொல்லும் பொழுது கூட இருந்தவங்களாவது எனக்கு நல்ல புத்திமதியை சொல்லி ஓ வேலை என்னமோ அதை பாரு நீ நடிக்க கூப்பிட்டானா போய் நடிக்கிற வேலையை பாடுறான்னு சொல்லாமே விட்டுட்டாங்க. கூட இருந்தவங்களும் அதையே செய்யாமல் விட்டாங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா எனக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு என்னை மாதிரி ஒரு எளியவனுக்கு வறியவனுக்கு கிடைச்சிச்சு. அதை அவன் சரியா பயன்படுத்திக்கிட்டானா இல்லையாங்கிற எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனால் அந்த நடிகனுக்கு அது கிடைச்சிச்சு. ஒரு புதிய நடிகனுக்கு கிடைச்சிச்சுங்கிறது எனக்கு மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம். இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் பருத்திவீரன் படத்தை கதையெல்லாம் நான் லைனை மட்டும் சொல்லி அப்போ நான் வந்து பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல இயக்குனர்கிட்ட என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை இன்றைக்கி வந்து அவருடைய வாயால் என்னை வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் நாயே சாரு கூட ஒப்பிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தையை என் வாழ்நாளில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாராட்டாக நான் எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் வந்து
இந்த கதையில வந்து பாரதராஜா சார் தான் இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதா இருந்தது. அதே மாதிரி அமீரனே நடிக்கிறதா இருந்தது. இப்படி பல பேர்கிட்ட இந்த கதை வந்து இண்டஸ்ட்ரி முழுக்க சுத்தி கடைசி அது இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தது. இந்த நேரத்தில் நான் இயக்குனர் பாலு மகேந்திராவை நினச்சி பார்க்குறேன். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு நல்ல சினிமா அந்த சினிமாவுக்கு தேவையான தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர் நடிகளையும் அதுவே தேர்வு செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது இந்த படத்தில் முழுக்க முழுக்க நடந்திருக்கு. திண்டுக்கல் சாரதியில் எனக்கு எப்படி ஒரு கிடச்சிச்சு, நிறைய பேருக்கு தெரியாது. திண்டுக்கல் சாரதியில் வந்து சிம்ரன் தான் ஹீரோயின். சன் டிவி எடுத்த அந்த படத்தில் வந்து சிம்ரனுக்கு தான் ஹீரோயின் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் என் தகுதிக்கு நான் சிம்ரன் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அவங்கள போட்டுருந்தா அந்த படம் ஓடி இருக்கே ஓடி இருக்காது. என்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு ஆவரேஜாக அழகாக இருந்தாலே அது பெரிய அழகியாக தெரியும். அப்பேரி இருக்கிற ஒருத்தி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோங்கிற ஒரு பயமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் தான் அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கிறது அந்த கதையினுடைய கருவே. அவ்வளோ பெரிய ஹீரோயின் வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுவாங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்த முடிவு எப்படி ஒரு வெற்றியை அமைஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையும் இந்த நடிகர்களே அந்த கதையை தேர்வு பண்ணியிருக்கிறது தான் நானும் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். 1000 பேர் 1000 விமர்சனங்கள் யாரை பற்றி சொன்னாலும் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளை மாதிரியான ஆட்கள் நம்ம நம்மளை மாதிரி வாழணும். இதே நந்தாவுடைய படம் நான் முதன் முதலாக நடித்த அந்த நந்தாவுடைய கோத்து காட்சி இதே இடத்துல தான் செட்டு போட்டு எடுத்தாங்க. இன்றைக்கி இந்த இடமே அவங்களது ஓனராக இல்லை. இந்த இடமே இன்னைக்கு யாராருக்கோ கை மாறி போயிடுச்சு. ஆனால் நான் முதமோன்னு 22 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த அதே இடத்துல 22 வருஷம் கழித்து இந்த கொரோனா காலத்தையும் கடந்து நான் இந்த இடத்துல நின்று நான் நடித்த ஒரு படத்தினுடைய ட்ரெய்லருக்கு நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நான் மதிக்கக்கூடிய நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களை மாதிரியான ஆட்களுக்கு முன்னாடி இந்த ஆடியோ ரிலீஸ் நடக்குது அப்படிங்கிறதே என்னுடைய மிகப்பெரிய சக்ஸஸாக என் மனசுக்கு தோணுது. அதே தருணத்தில் நான் ஒன்று மட்டும் குறிப்பிடணும், இந்த சினிமாவில் நான் நிறைய சம்பாரித்தேன், நிறைய என்ஜாய் பண்ணேன், எனக்கு ஆசைப்பட்ட காரை வாங்கினேன், ஓட்டுனேன், நைட்டு கிளப்பு கிளப்புன்னு சுற்றி என்னென்னலாம் இந்த சென்னையில் நான் வந்து அலைஞ்சனும், எந்தெந்த மனசுக்குள்ள சின்ன சின்ன ஆசைகளோட எனக்கு நிறைவேறாத ஆசைகளோடு நான் இருந்தனும், அது எல்லாத்தையுமே எனக்கு சினிமா வந்து கொடுத்துச்சு. நான் அதெல்லாமே இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு ஜெல்லஸோ எந்த ஒரு மன வருத்தமோ கவலையோ எதுவுமே கிடையாது. இந்த சினிமாவில் சம்பாதிச்சு நான் படங்கள் எடுத்தேன், விநியோகம் பண்ணேன், நிறைய லாஸ் ஆனேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய உதயாவும் நானும் தான் பருத்தி வீரன் படத்தை வாங்கியிருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து சாங்கை வந்து போட்டு காட்டினார் ஒருத்தர், காட்டலை பாடி சொன்னார். ஆனால் அன்றைக்கி போயிட்டு இப்போ ஏவிஎம்மில் வந்து அந்த படத்தை போய் பாட்டை பார்த்து ஒரு ஏரியாவோட உரிமையை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் அது மாறி நாங்கள் வந்து முன்னாடி பணம் கொடுத்த பொறின்னு ஒரு படத்துக்கு பணம் கொடுத்துருந்தோம். செங்கல்பட்டு ஏரியா சவுத் ஆர்காடு ஏரியா மொத்தமாக நாங்கள் வாங்கியிருந்தோம், என்எஸ்சி வாங்கியிருந்தோம், 90 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அன்றைக்கி வந்து 1:10 நாங்கள் பருத்தி வீரனை வாங்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அது என்னுடைய நேரம் சரியில்லாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த படம் நான் நினச்ச மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஹீரோ உருவாகியிருக்கார். அந்த வகையில் இந்த சினிமாவில் நான் சம்பாரித்து நிறையா இழந்திருந்தாலும் பண்ணியிருந்தாலும் கூட சினிமா என்னை கைவிடலை. இதை மட்டும் நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த சினிமாவுக்கு நான் உண்மையாக இருந்ததுனால தான் சேது படங்கிற படம் எனக்கு யார் டைரக்ட்னு கூட தெரியாது. ஆனால் அந்த படத்துக்கு நான் உண்மையாக இருந்தால் அந்த படம் வெளியிடுறதுக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சிருப்பேன்னு பாலாண்டனுக்கே தெரியாது, அந்த தயாரிப்பாளருக்கே தெரியாது. அந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சதுனால தான் அதே டைரக்டர் மூலமாக எனக்கு இந்த சினிமாவில் ஒரு நடிகனாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால் இந்த சினிமாவில் நீ என்னடா சம்பாதிச்ச அப்படின்னு என்னை யாராவது இந்த கேட்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் ஒரே வார்த்தை, இந்த சினிமாவில் நான் ராம்நாத்னு ஒருத்தனை சம்பாதிச்சுன்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.